சமீப காலமாக ஒட்டுமொத்த சினிமாவுக்குமே சாபக்கேடுன்னு தான் சொல்லலாம். எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு எடுத்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்தாலும் சரி, அதை விமர்சனம் செய்ய ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்படி எந்த படம் எடுத்தாலும் மக்களுக்கு இப்போ பிடிக்கிறது இல்லை. உண்மை கதைகள் மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அமரன் படம் இந்த வருஷத்தோடைய ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்ச படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகவை படமும் நல்லா இருந்துச்சான். அதை தொடர்ந்து ராயன் படமும் சொல்கிறாங்க, ஆனால் ராயன் படம் அந்தளவுக்கு போன மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த், அதை தொடர்ந்து விஜயோட கோட், இப்படி ஒரு சில படங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்த படமாக இருக்குது. நேற்று வெளியான கங்குவா படமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் ஞானவேல் ராஜா ஒரு பக்கம் என்றாலும் இன்னொரு பக்கம் சூர்யாவுடைய அதிகப்படியான கத்தல்ஸ் தான் காரணம். படம் முழுக்க சூர்யாவும் வில்லனும் சேர்ந்து கத்துறதுனால மக்களால் தியேட்டரில் உட்கார முடியல. மேலும் சிறுத்த சிவா அவர் ரஜினியை வச்சு எப்படி செஞ்சுருந்தாரோ அதே போல தான் இப்போ சூர்யாவையும் வச்சு செஞ்சிட்டாரு. இனி இந்த ஒட்டுமொத்த சினிமாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஷங்கருடைய டைரக்ஷனில் ஒரு பிரம்மாண்ட படத்தில் நடிக்க போகிறாரு. ஷங்கரா, ஷங்கரே வேணாப்பா, ஆளை விடுங்க, அவர் இந்தியன் டூவில் பண்ணதே போதும், வச்சு செஞ்சிட்டாரு. இனி ஷங்கரோட டைரக்ஷனில் எந்த படமே பார்க்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது தான் கேம் சேஞ்சர் படத்தோடைய டீசரை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த டீசர்லேயும் பார்க்கும்போது என்னடா இந்தியன் டூவே பரவாயில்ல போல, அந்தளவுக்கு தான் இந்த டீசரையும் எடுத்து வச்சுருக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்து தான் இருக்குது. இதனால் தமிழ் சினிமாவை யார் தான் காப்பாற்ற போகிறாங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் மீண்டும் ஷங்கரோட டைரக்ஷனில் 3.0 கையில் எடுக்கிறாரு. ஒரு பக்கம் 3.0 வேண்டாம், வேல்பாரி நாவலையே கையில் எடுங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனாலும் இப்போதைக்கு இருக்கிற சமயத்தில் சயின்டிஃபிக் மூவி ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சரித்திர கால படங்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்த தங்கலான் படமாக இருக்கட்டும், நம்ம கங்குவா படமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் படமாக இருக்கட்டும், எந்த படமே பார்த்திங்கன்னா சரியாக போகலை. முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு பயங்கரமான விமர்சனங்கள். இதனால் சயின்ஸ் ஃபிக்ஷனல்ஸ் மூவியாக ஒரு படத்தை எடுப்போம், இது பிரம்மாண்டமாக எடுப்போம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா வேட்டையன் படத்தோட வெற்றியால் அந்த படம் கொடுத்த லாபத்தால் மீண்டும் ரஜினியை வச்சு படம் எடுக்க போகிறாங்களாம். இந்த படத்தப்போ ஷங்கர் அவர்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் திரைக்கதையில் கவனம் செலுத்துங்க, எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்குங்க திரைக்கதை மேக்கிங் பண்ணும்போது, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் படம் இருக்கணும், இல்லைனா தயவு செஞ்சு படமே எடுக்காதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கதையை முழுசாக என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் படத்துக்கு நான் ஓகே சொல்லுவேன், அது வரைக்கும் நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற சினிமா காலத்தில் விமர்சனங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு, படம் ஓடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. நல்ல படங்கள் தான் மக்களுக்கு போய் ரீச் ஆகுது, நல்ல கருத்துள்ள படங்கள். அதனால் அந்த மாதிரி குட் மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு படமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காராம் 3.0 எடுக்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் படங்களாச்சு ஓடுமா, புஷ்பா 2 ஓடுமான்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து இனி தமிழ் சினிமாவை யார் தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம்.